ஸோ ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைரியமாக இருங்க. இந்த அரசாங்கம் என்பது உங்களுக்கான அரசாங்கம் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக பேசும்பொழுது இந்த பகுதியோட தங்கமே அந்த பகுதியோட சிங்கமே என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த 2 ஆண்டு காலத்தில் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய கிழக்கு எல்லையாக இருக்கின்ற கோடியக்கரையிலிருந்து மேற்கு எல்லையாக இருக்கின்ற ஆனைமலை வரைக்கும், தெற்கு எல்லையாக இருக்கின்ற குமரியிலிருந்து வடக்கு எல்லையாக இருக்கின்ற பழையற்காடு வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இன்றைக்கி ஆளுநரா அடித்து ஆடக்கூடிய முதலமைச்சராக நம்ம ஆன்மும் முதலமைச்சர் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது, இது பாதுகாப்பு வளையம், மதசார்பட்ட முற்போக்கு கூட்டணியுடைய பாதுகாப்பு வளையத்தில் அனைவருடைய அந்த நல்லங்களையும் நாங்கள் வந்து பாதுகாக்க வேண்டும் என்கிற விதத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை என்பது தன்னம்பிக்கை உள்ளவன் பூக்களை பார்க்கின்றான், இல்லாதவன் முட்களை பார்க்கிறான். முட்களை பார்க்க வைக்கிறவனையும் பூவை பார்க்க வைக்கின்றதுக்காக நான் ஆசைப்படுகின்றோம். அதற்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த உத்வேகம் எப்படி இருக்கின்றதோ அதே போன்று வெட்டு தீர்மானம் வழங்கியிருக்கின்ற நீங்களும் அந்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று உங்களை வெட்டு தீர்மானங்கள் ஓரளவுக்கு நான் பதில் அளித்திருக்கேன் அந்த நம்பிக்கையோடு மீண்டும் இந்த வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இந்த புதிய அறிவிப்புகளை நான் வாசிக்கின்றேன். அது தலைப்பு செய்திகளை மட்டும் நான் வாசிக்கின்றேன், மற்ற நான் படித்ததாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.